சமீப காலமாக இந்த திராவிட மாடல் ஆட்சியை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மேற்கொள்கிறார் என்று சொல்லும் பொழுது, அந்த திராவிடத்தை பற்றி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பார்வை, ஏதோ மேலோட்ட பார்வையாக அவர்கள் சொல்வது என்னவென்றால், தமிழ்நாடு, கேரளம், ஆந்திரம், கர்நாடகம் இந்த பகுதிகளெல்லாம் சேர்ந்தது தான் திராவிடம் என்று அதோடு நிறுத்தி விடுகிறார்கள். ஆனால் உண்மையிலே திராவிடம் என்றால் என்ன? திராவிடம் என்றால் ஆண் சிங்கங்களும் பெண் சிங்கங்களும் கூடியிருக்கின்ற இந்த அரங்கத்தில் தயவுசெய்து ஆட்டுக்குட்டிகளை பற்றி பேச வேண்டாம் என்று சொல்லி, அன்பார்ந்த தோழர்களே என்று அழைக்கக்கூடிய உரிமை பெற்றிருக்கின்ற அரங்கமாக இந்த அரங்கத்தை நான் பார்க்கின்றேன். நமது சுபவி ஐயா அவர்கள் முன்னிருக்கின்ற எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அது ஒரு இனத்திற்கான ஒரு நிகழ்ச்சியாக, இனத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இன்றைக்குமே அது இருக்கும். பல நேரங்களிலே அவரோடு நான் மேடையிலே உரையாற்றுகின்ற அந்த வாய்ப்பை பெற்றிருந்தேன் என்று சொன்னாலும், நிறைவாக அந்த நிகழ்வு முடியும் வரை உரிமையோடு அமர்ந்திருப்பவன் நான். ஆனால் இன்றைக்கு உங்களோட அனுமதியோடு இதை முடித்து விட்டு நான் நேரடியாக தஞ்சை செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம். ஆக நான் அண்ணன்கிட்ட நான் கேட்டுக்கிட்டேன், அண்ணன் என்ன கொஞ்சம் அனுமதி நீங்கள் வழங்க வேண்டும் என்று சொன்னேன். சொன்னாங்க, சரி நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிட்டு போயிடுங்க, நான் மற்ற அமைச்சர்கள்லாம் இருந்து நிகழ்வை முடித்து வைப்பார்கள் என்று சொன்னார்கள். அதற்காக அண்ணன் அவர்களுக்கும் இந்த அரங்கத்தில் இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதலினுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இது தோழர்கள் அன்பு தோழர்களே என்று அழைக்கக்கூடிய உரிமை பெற்றிருக்குது என்று நான் சொன்னதுக்கு காரணம், 1938 ஆண்டிலே தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய குடியரசு இதழில் எழுதியது, புறப்படுங்கள் அனைவருமே, தமிழ்நாட்டுக்கு பூட்டப்பட்டிருக்கின்ற விலங்கை உடைத்தெறிவோம் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு தமிழ்நாடு தமிழருக்கே என்கின்ற அந்த முழக்கத்தை 1938 ஆண்டே முழங்கியவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். இன்றைக்கு கடந்த ஆண்டு மே 7 அந்த பூட்டு உடைக்கப்பட்டிருக்குது என்று சொன்னாலும், பண்பாடு ரீதியாக பூட்டப்பட்டிருக்கதை உடைத்தெறிவதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து அன்பு தோழர்களையும் வருக 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 என்று அழைப்பதோடு, சேர்ந்து பயணிப்போம் வாருங்கள் என்கின்ற அந்த உரிமையோடு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கே எனக்கு முன்பு பேசிய ஐயா அவர்கள் சொன்னார்கள், தந்தை நம்முடைய ஐயன் வள்ளுவனருடைய சிலை நிறுவதை பற்றியெல்லாம் சொன்னார்கள். இன்றைக்கு அந்த வள்ளுவனுக்கு முன்பு நின்று உரையாற்றுகின்றோம், ஒன்று சேர்ந்திருக்கின்றோம், நம்முடைய நட்பை இங்கிருந்து நாம் தொடங்குகின்றோம் என்று சொல்லும் பொழுது, இங்கே அவர்கள் சொன்னது போல தான் இனி ஒட்டுமொத்த உலகத்தினுடைய இந்த வரலாறு என்பது இனி தெற்கு பகுதியிலிருந்து தான் தொடங்க வேண்டும் என்பதை சொல்லாமல் அன்றைக்கே நம்ம முக்கியமான கலைஞர் சொல்லியிருக்கிறார் என்று தான் நான் அதை பார்க்கின்றேன். உங்கள் அனைவரையும் இன்றைக்கு தன்பால் ஐயா சுபவி அவர்கள் இழுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லுவதை காட்டிலும், அவர் பின்பற்றுகின்ற திராவிடம் உங்களை அனைவரையும் இழுத்து கொண்டிருக்கிறது என்று சொல்வதுதான் பொருத்தமாக இருக்கும். சமீப காலமாக இந்த திராவிட மாடல் ஆட்சியை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மேற்கொள்கிறார் என்று சொல்லும் பொழுது, அந்த திராவிடத்தை பற்றி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பார்வை, ஏதோ மேலோட்ட பார்வையாக அவர்கள் சொல்வது என்னவென்றால், தமிழ்நாடு, கேரளம், ஆந்திரம், கர்நாடகம் இந்த பகுதிகளெல்லாம் சேர்ந்தது தான் திராவிடம் என்று அதோடு நிறுத்தி விடுகிறார்கள். ஆனால் உண்மையிலே திராவிடம் என்றால் என்ன? இன்றைக்கு நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சர் அவர்கள் சொல்வது போல, திராவிடம் என்றால் சமூக நீதி, திராவிடம் என்றால் சமத்துவம், திராவிடம் என்றால் சுயமரியாதை, திராவிடம் என்றால் சுயாட்சி, திராவிடம் என்றால் ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக போராடுவது, இதுதான் திராவிடம் என்று நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சர் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மைதான், இன்றைக்கு நம்முடைய கருப்பண்ண சாமிக்கும் சுடலமலை சாமிக்கும் பொங்கல் வச்சு சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொன்னால் பெரியார் ஒத்துக்குவாரா? முதல்ல பெரியார் எதற்காக எதிர்த்தார்? ஆக ஒரு பிரிவினையை தூண்டுகின்ற விதமாக இது இருக்கின்றது என்பதற்காகத்தான் கடவுளை அவர் மறுத்தார். ஆக அப்படிப்பட்ட நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் 1944 ஆண்டு எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை, அன்றைக்கு இருந்த பள்ளிக்கல்வித்துறை, அதை பற்றி அவர் எதிர்த்து சொல்லுகின்ற கருத்து சொல்லும்போது அவர் சொன்னது ஒன்றே ஒன்று, நான் இந்த நீங்கள் பின்பற்றுகின்ற இந்த பாடத்திட்டத்தை எதிர்க்கின்றேன். ஏன் எதிர்க்கின்றேன்? முதலில் இதில் இந்த பாடத்தில் நீங்கள் நம்முடைய தமிழகத்தினுடைய வரலாற்றை பற்றி சொல்லுங்கள்,
தமிழர்களுடைய வரலாற்றை பற்றி சொல்லுங்கள். சேர சோழ பாண்டியன் எப்படி ஆட்சி புரிந்தார் என்று சொல்லுங்கள். அதை விடுத்துவிட்டு இதிகாசத்தை பற்றி சொல்கிறீர்களே என்று அன்றைக்கே கண்டித்தவர் தான் நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியார் அவர்களை பின்பற்றுகின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு நாம் தேசிய கல்விக் கொள்கை மாண்பு முதலமைச்சரோடு சேர்த்து ஒருமித்த கருத்தோடு நாம் இன்றைக்கு எதிர்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒன்றியத்தை சார்ந்தவர்கள், இன்றைக்கு தேசிய கல்விக் கொள்கை தான் முக்கியமானது, இதுதான் நம்முடைய மாணவர்களுக்கு சிறந்தது என்று அவர்கள் எடுத்து சொல்கிறார்கள். தந்தை பெரியார்களுடைய இந்த திராவிடம் என்கின்ற அந்த கருத்தியலை நாம் உள்வாங்கியதன் காரணமாக இன்றைக்கு அதை நாம் எதிர்த்து நிற்கின்றோம். உங்களை போன்ற ஒரு முற்போக்கு சிந்தனைவாதிகள் தான் எங்களுக்கு தேவை என்பதை உணர்ந்து தான் இன்றைக்கு நம்முடைய ஐயா சுபவியர்கள் பேராசிரியர்கள் இன்றைக்கு உங்களையெல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள். இன்றி உங்கள் இனி உங்களுக்கு பின்புலமாக உங்களுக்கு பக்க பலமாக திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு நாங்களும் கண்டிப்பாக இருப்போம் என்பதை பறைசாற்றுகின்ற விதமாக இன்றைக்கு இருக்கின்றது. ஐயா அவர்கள் சிந்தித்தார்கள், நம் பேரவையில் எப்படி இவர்களை இணைப்பது, மதம் சார்ந்திருப்பார்களே அவர்கள் மனம் புண்படக்கூடாதே என்று நினைத்தார். அதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த திராவிட நட்பு கொள்கை கழகம் என்கின்ற இந்த மிகப்பெரிய கழகம். இது தொடர்ந்து இது வீர்நடை போடுவதற்கு உங்களோடு ஒரு இளைஞனாக நானும் பயணிப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதை சொல்ல இந்த நேரத்தில் நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். பொதுவாக உலக வரலாற்றை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், ஒரு 100 ஆண்டு காலத்திற்குள் ஒரு முற்போக்கு சிந்தனை உதித்து அது செயல் வடிவம் பெற்று அரசியல் ரீதியாக அரசியல் என்கின்ற எந்திரத்தின் மூலமாக அது சமூக மக்களை சேர்ந்தடைவது என்பது சுலபமான காரியம் அல்ல. நீங்கள் உலக வரலாற்றை பார்த்தா தெரியுமானால் அதிலேயும் நம்முடைய தமிழ்நாடு என்பது மற்ற ஊர்களுக்கெல்லாம் ஒரு விதிவிலக்கான ஒரு நாடாக இருக்குது என்று சொன்னால் உங்களை போன்ற முற்போக்கு சிந்தனைவாதிகளாகத்தான். ஆக இதைத்தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் தந்தை பெரியாரோடைய இதயத்தில் தைத்த முள்ளு என்று சொல்கிறார்களே, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கின்ற சட்டத்தை இன்றைக்கு நிறைவேற்றி தந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது இதெல்லாம் நமக்கு இருக்கின்ற பெருமை. இந்த சட்டத்தின் மூலம் என்ன கிடைக்கிவிடப் போகிறது, இந்த சட்டத்தின் மூலமாக நமக்கு சமத்துவம் கிடைக்கும், இந்த சட்டத்தின் மூலமாக நமக்கு சுயமரியாதை கிடைக்கும், இந்த சட்டத்தின் மூலமாக அழகான தமிழ் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இன்றைக்கு திராவிடம் என்கின்ற தீப்பந்தத்தை உயர்த்தி பிடிக்கின்றார் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இன்றைக்கு அவரோடு சேர்ந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற இளைஞர்களாகிய நீங்களும் அந்த திராவிட தீப்பந்தத்தை ஏந்தி பிடிக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினாக தான் ஐயா அவர்கள் அழைத்த பொழுது தட்டாமல் உடனடியாக வருகிறேன் என்று நான் சொன்னேன். நான் இன்றைக்கு உங்கள் முன்பு நாங்கள் நின்று உரையாற்றி கொண்டிருக்கின்றோம். ஆக தொடர்ந்து இந்த நம்முடைய தமிழ்நாடு தலை நிமிர்ந்து நடைபெறுவதற்கு உங்களை போன்ற முற்போக்கு சிந்தனைவாதிகள் எங்களுக்கு இன்னும் அதிகம் தேவை. ஐயாவர்கள் நம்ம வைத்த வேண்டுகோளை ஏற்று அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. கன்னியாகுமரி மாவட்டம் மட்டுமல்ல, இனி ஒவ்வொரு மாவட்டத்திலும் நம்முடைய தோழர்களை இது போன்று நாங்கள் இணைக்கப் போகின்றோம் என்று சொன்னதற்கு முதல் ஐயாவர்களுக்கு என்னுடைய நன்றி. மிகப்பெரிய ஒரு வெற்றியை இந்த கழகம் ஈட்டும் என்கின்ற அந்த நம்பிக்கை எங்கள் அனைவருக்குமே இருக்கின்றது. ஆக அந்த வகையில் இன்றைக்கு ஒன்று சேர்ந்திருக்கின்ற நீங்கள் மட்டுமல்ல, நம் அனைவரும் ஒன்று சேர்ந்து திராவிடத்தை போற்றுவோம். இங்கே எனக்கு முன்பு பேசுகிறவர்களாக இருந்தாலும் சரி, இனி பேசக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் நான் அவர்களிடம் வைக்கின்ற வேண்டுகோள் ஒன்றே ஒன்று தான். ஆண் சிங்கங்களும் பெண் சிங்கங்களும் கூடியிருக்கின்ற இந்த அரங்கத்தில் தயவுசெய்து ஆட்டுக்குட்டிகளை பற்றி பேச வேண்டாம் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.